வணக்கம் நேயர்களே, பழைய சோறு பச்சை மிளகாய் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது துத்தி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூல நோயினால் அவஸ்தப்பட்டுருக்கவங்களுக்கு இந்த துத்தியை வச்சு எப்படி நிவாரணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் துத்தி கீரை. இது பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த துத்தியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நெய்யில் வதக்கி நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மூலநோய் குணமாகும். மூலநோய் இருக்கவங்கனால கொஞ்சம் கூட காரம் சாப்பிட முடியாது, விசேஷங்களுக்கு போனால் கூட ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும், அப்புறமே வந்து ஆசன வாயில் எரிச்சல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், இதை நெய்யில் வதக்கி ரெகுலராக சாப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு அந்த மூலநோயை சரி பண்ணிவிடும். அதோட உள் மூலம் வெளி மூலம்னு என்ன வகையான மூலம் இருந்தாலும் இந்த துத்தி உங்களுக்கு க்யூர் பண்ணுதுங்க. மூல நோயினால் ஏற்படக்கூடிய கட்டி வீக்கங்கள்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால், இந்த துத்திக்கீரையை எடுத்து ஆமணக்கு எண்ணெயோடு நல்லா வதக்கி அந்த இடத்துல ஒரு துணியில் வச்சு கட்டிட்டீங்க வீக்கம் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீக்கம் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அதோட துத்திக்கீரையை ரசமாக வச்சு கூட சாப்பிட்லாம், அது ரொம்ப நல்லது. இந்த துத்திக்கீரை வந்து உடம்புல இருக்க அந்த படர்தாமரை, மேக நோய் இதெல்லாம் கூட உங்களுக்கு சரி பண்ணுதுங்க. துத்திக்கீரையை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பசும்பாலில் நீங்கள் வந்துட்டு கலந்து சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப நிறைய நன்மைகளை கொடுக்குது. ரத்த வாந்தி எடுக்கிறவங்க வந்து பனங்கற்கண்டு பயன்படுத்தி துத்திக்கீரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரத்த வாந்தி எடுக்கிறவங்களுக்கு அது க்யூர் ஆகும். துத்திக்கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதை நீங்கள் அழகாக எடுத்து பொடி பண்ணி பவுடர் மாதிரி ஆக்கிட்டு அதை நீங்கள் டெய்லி காலையில் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடலில் அந்த மலச்சிக்கல், எரிச்சல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாமே க்யூர் ஆகும். இவ்வளோ நல்லா இந்த நிறைய யூசஸ் இருக்க இந்த துத்தியை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. பயன்படுத்தி நீங்கள் வளமோடு வாழ் உளமாற வாழ்த்துகிறோம். நன்றி.